ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களை பற்றி உங்களோட பேசலாம் என்று நினச்சிருக்கிறேன். ஜாதகத்தில் யோகங்களும் தோஷங்களும் மாறி மாறி இருக்குது. அநேகமாக எல்லா ஜோசியர்களும் என்னென்ன தோஷம் இருக்குன்னு சொல்வார்களே தவிர யோகங்களை பற்றி அவ்வளவாக சொல்வதில்லை. எப்படி தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்குதோ அதே மாதிரி நிறைய யோகங்களும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைண்டா, பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன தோஷங்கள் அந்த யோகங்களை வேலை செய்ய விடாது. எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் ஒரு சின்ன தோஷம் அந்த யோகத்தை வேலை செய்யாமல் தடுத்து விடும். அதனால தான் தோஷங்களுக்கு ஜாதகத்தில் முக்கியத்துவம். முதல்ல நீங்கள் ஒருத்த ஜோசியர்கிட்ட பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குதுன்னு தெரிந்து கொண்டு அதற்கு செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் என்ன, தான தர்மம் என்ன, வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன என்பதையெல்லாம் யோசித்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு தோஷங்களுக்கும் தான தர்மம் இருக்கும், ஒவ்வொரு தோஷங்களுக்கும் வழிபாடு இருக்கும், ஒவ்வொரு தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்கும், ஒவ்வொரு தோஷங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரம்னும் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ஆழமாக தெரிந்து கொண்டு, நான் ஒரு நாளைக்கு அதை சொல்லித்தான் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு உண்டான தான தர்மம், வழிபாடு, வாழ்வியல் பரிகாரம், பரிகாரங்களை செய்து கொண்டால் உங்களுடைய தோஷங்கள் குறைஞ்சிடும். தோஷங்கள் குறைஞ்சிட்டதாக இருந்தால் உங்களுடைய யோகங்கள் வேலை செய்ய தொடங்கிடும். யோகங்கள் வேலை செய்தால் நீங்கள் ஜாதக ரீதியாக அதிர்ஷ்டசாலிகளாக மாறிவிடுவீர்கள். அதனால் தோஷங்களுக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ சில தோஷங்கள் ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குது. உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில தோஷங்களை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி, நிறைய தோஷம் இருக்குது, இதில் சில தோஷத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு இருக்கேன். முதலாவது லக்ன தோஷம் என்ற ஒரு தோஷம் இருக்குது. லக்ன தோஷம்னு பேர். லக்ன தோஷம்னா என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீர்கள், ஒரு நட்சத்திரமாக இருப்பீர்கள், ஒரு லக்னம். உங்களுடைய லக்னம் வேறு, ராசி வேறு. நீங்கள் என்ன லக்னம்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த லக்னத்துக்கு சில பேர் மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், ரிஷப லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம், என்ன லக்னமாக வேணும்னாலும் இருக்கும். உங்களுடைய லக்னத்துக்கு லானாண்டு போட்டு ஒரு கோடி கோடி இருந்தால் அதான் ஜாதகத்தில் லக்னம். உங்களுடைய லக்னத்திற்கு முன்னும் பின்னும் பாவிகள் இருந்தால் ராகு கேது பாவம் செய்யக்கூடிய பாவி கிரகங்கள், அதே மாதிரி சனீஸ்வரன் பாவி கிரகங்கள், செவ்வாய் பாவி, இந்த மாதிரி தீய கிரகங்கள் பாவிகள் என்று சொல்லுவோம் ஜாதகத்தில். முழு சுபர் என்றது குரு பகவான் வந்து முழு சுபர், புதன் வந்து அரை சுபர். புதன் குரு சுக்கிரன் தவிர்ந்த மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவிகளாக கருதப்படும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லானாண்டு போட்டிருக்கக்கூடிய லக்னத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பாபக்கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் லானாண்டு போட்டு ஒரு கோடு போட்டிருந்தால் ஜாதகத்தில் அதுதான் லக்னம். அந்த லக்னத்துக்கு முன்னுக்கும் ராகு இருக்குது, லக்னத்தை தாண்டி செவ்வாய் இருக்குது. அப்படி என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் லக்ன தோஷம் உண்டு. லக்னத்துக்கு முன்னுக்கு கேது இருக்குது, லக்னத்துக்கு பின்னுக்கு சனீஸ்வரன் இருக்கின்றார். அப்படியானால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. லக்னத்திற்கு முன்னரும் பின்னரும் தீய கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு என்று ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், லக்னத்துக்கு எந்த கிரகம் அதிபதியோ அந்த அதிபதி ராகு கேது போன்ற கிரகங்களோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், லக்னாதிபதி யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி யார், அந்த லக்னாதிபதி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ சம்பந்தப்பட்டிருந்தால் லக்ன தோஷம் உண்டு. சரி ஐயா, லக்ன தோஷம் இருந்தால் என்ன செய்யும்? முதல்ல தொழிலில் முடக்கம் ஏற்படும். ரெண்டு பக்கமும் தீய கிரகங்கள் இருக்குது, நடுவில் உங்களுடைய லக்னம் இருக்குது, அல்லது லக்னாதிபதி இருந்தால் உங்களை முன்னேற, லக்னாதிபதி தான் நீங்கள், உங்களை முன்னேற விடாது. தொழிலில் முடக்கம் ஏற்படும்,
காரிய தடைகள் ஏற்படும். என்ன செய்தாலும் பல தடைகளை தாண்டித்தான் வேலை செய்யணும். காரியத்தில் அடிக்கடி தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். வாழ்க்கையில் விரக்தியும் வெறுப்பும் அதிகரித்து காணப்படும். ஒரு விரக்தியாக இருப்பீங்க, வெறுப்பாக இருப்பீங்க, வாழ்க்கையில் பற்று இல்லாமல் இருக்கும். இது மாதிரின நிறைய விஷயத்த நான் லக்ன தோஷம், இப்போ நான் இன்றைக்கு தோஷத்தை பற்றி தான் சொல்லுவேன். லக்ன தோஷம் இருந்தால் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஏனோ தானோன்ற ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இல்லாத தன்மை, இதெல்லாம் லக்ன தோஷத்தினால் ஏற்படும். சரி, அடுத்தது ரெண்டாவது தோஷம் குடும்ப தோஷம். அப்படி இந்த ரெண்டாவது தோஷத்துக்கு பேர் குடும்பஸ்தானம் என்பது ஜாதகத்தில் இரண்டாவது வீட குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த ரெண்டாவது வீட்டில் பாவிகள் இருந்தால், அதாவது சூரியன் இருந்தால், அல்லது சந்திரன் தேய்பிறை சந்திரன் இருந்தால், அல்லது செவ்வாய் இருந்தால், அல்லது சனி இருந்தால், அல்லது ராகு இருந்தால், அல்லது கேது இருந்தால், அல்லது மாந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருந்தாலும் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் குடும்ப தோஷம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லானாண்டு போட்டிருக்க லக்னம் முதலாவது வீடு, லக்னத்துக்கு அடுத்தது ரெண்டாவது வீடு. ரெண்டில் சனி இருந்தால் உங்களுக்கு குடும்ப தோஷம் உண்டு. ரெண்டில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு குடும்ப தோஷம் உண்டு. ரெண்டில் ராகு அல்லது கேது இருந்தால் குடும்ப தோஷம் உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ரெண்டாவது வீட்டில் சனி ராகு கேது இருந்தால் குடும்ப தோஷம். ரெண்டாவது அதிபதி சனி ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் குடும்ப தோஷம். குடும்ப தோஷம் இருந்தால் எல்லாமே தடைப்படும், எல்லாமே தாமதப்படும், எல்லாமே இழுபறியாக இருக்கும். நினைச்சோடனே நினைச்சதை செய்ய முடியாது, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது. எல்லா விஷயத்திலையும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறாது. வர வேண்டிய காசு கொடுக்க வேண்டிய காசில் சிக்கல்கள் ஏற்படும். பிணை பொறுப்பு ஜாமீன் கையெழுத்து கரண்டர் சைன் பண்ணுறது இதெல்லாம் எப்போ இருந்தாலும் எப்பயாவது இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் குடும்ப தோஷத்தினால் வரக்கூடிய வினைகள். அடுத்தது பிதுரு தோஷம், மூன்றாவது தோஷம். பிதுரு தோஷத்தை பற்றி சொல்கிறேன். பிதுரு தோஷம்னா என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு பிதுரு தோஷம் உண்டு. சூரியன் சனி ராகு கேது ஒன்பதாவது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிதுரு தோஷம் உண்டு. சனி ராகு கேது ஒன்பதாவது லக்னத்தை ஒன்றாக வச்சு எண்ணிக்கொண்டு வரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் சனி ராகு கேது இருந்தால் பிதுரு தோஷம் உண்டு. சித்திரை அல்லது ஆவணி அல்லது ஐப்பசி மாதம் முதலாம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால், நீங்கள் பிறந்த ஆங்கில மாதத்தை விட்டுட்டு தமிழ் மாதத்துக்கு வாங்க, நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் சித்திரை ஒன்று, ஆவணி ஒன்று, ஐப்பசி ஒன்று. சித்திரை ஆவணி ஐப்பசி இந்த மூன்று மாதத்தில் முதலாம் தேதி, தமிழ் தேதி முதலாம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு பிதுரு தோஷம் உண்டு. அதே மாதிரி சனீஸ்வரன் சிம்ம ராசியில் சனீஸ்வரன் இருந்தால் உங்களுக்கு பிதுரு தோஷம் உண்டு. சிம்ம ராசியில் சனீஸ்வரன் இருந்தால் பிதுரு தோஷம் உண்டு. இப்போ பிதுரு தோஷம் இருந்தால் என்ன செய்யுமண்டா? தந்தைக்கு கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் பிதுரு தோஷம் இருந்தால் தந்தைக்கு கூடாது. தந்தைக்கும் மகனுக்கும் பகை ஏற்படும். தந்தைக்கு மகனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகும். மகனுக்கு தந்தையுடைய ஆதரவு இல்லாமல் போகும். ஏதாவது ஒரு வழியில் மகனுக்கும் தந்தைக்கும் ஆகாது, அல்லது சண்டை சச்சரவுகள் வரும். இல்லை இந்த பிள்ளை பிறந்த பிதுரு தோஷத்தோட பிள்ளை பிறந்தால் தகப்பனுக்கு ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும், தந்தைக்கு கூடாது என்று நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது களத்திர தோஷத்தை பற்றி, நாலாவது தோஷம், முக்கியமான தோஷம் களத்திர தோஷம். களத்திர ஸ்தானம்னு சொல்கிறது ஏழாவது வீடு. லக்னத்தை முதலாவது வீடாக வச்சு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழாவது வீடு களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு களத்திர தோஷம். ஏன் சூரியன் சுக்கிரன் இருந்தால் கூட களத்திர தோஷம். களத்திர தோஷம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? திருமணம் நடக்காது, திருமணம் தடைபடும், திருமணம் தாமதமாகும். எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் சரி மாதிரி இருக்கும்.
கடைசி நேரத்தில் திருமணம் கைகூடாது. திருமணம் வரைக்கும் நிச்சயதார்த்தமும் பண்ணிடுவினும் திருமணம் நடக்காமல் தடைபடும். இது வந்து ஒரு தோஷம், கள்ளத்திர தோஷம்ன்ற ஒரு தோஷம் இருந்தால் திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒன்று குழம்பி ஒன்று நடக்கும். ஒரு திருமண முயற்சி தடைப்பட்டுடும், ஒரு காதல் குழம்பி போயிடும், ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும், பேசி கிட்ட முட்ட வந்து தடைப்பட்டு வேறொன்றும் நடக்கும். பெண்ணுக்கு கலத்திர தோஷம் இருந்தாலும் ஆணுக்கு கலத்திர தோஷம் இருந்தாலும் திருமணம் நடக்காது, திருமணம் தாமதப்படும். சில பேருக்கு 30 வயசில் தான் கல்யாணம் நடக்குது. ஐயா, இந்த பிள்ளைக்கு 32 வயசு பொம்பளை பிள்ளைக்கு, இன்னும் திருமணம் நடக்கலை. ஜாதகத்தை வாங்கி பார்த்தா 7ல் சனி இருக்குது. 7ல் சனி இருந்தால் எல்லா விதத்திலையும் பொருத்தமான கணவன் அமைகிற வாய்ப்பு இல்லை. ஒன்று நிறம் அல்லது குணம் அல்லது உயரம் அல்லது தோற்றம் அல்லது கல்வி அல்லது அறிவு, ஏதாவது ஜாதி மதம் இனம் மொழி ஏதாவது ஒன்றும் மாறித்தான் அமையுமே தவிர 100க்கு 100 எல்லா விதம் படிப்பாக இருக்கட்டும், உயரமாக இருக்கட்டும், தோற்றமாக இருக்கட்டும், நிறமாக இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், எல்லாம் பர்ஃபெக்டாக சரியாக இருக்குது என்ற ஒரு கணவன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செவ்வாய் 7ல் இருந்தால் 7ல் செவ்வாய் திருமணம் தள்ளிக்கொண்டே போகும். 30 வயசு, 28 வயசு, 29 வயசு, 30 வயசுன்னு வயசு போய்கொண்டே இருக்கும். 7ல் ராகு இருந்தால் காதலில் தோல்வி ஏற்படும். 7ல் கேது இருந்தால் அதுவும் திருமண விஷயத்தில் சர்ச்சைகள் குழப்பங்கள் அவமானங்கள் ஏற்படுமே தவிர சீக்கிரமாக திருமணம் நடக்காது. என்ன நேர்களே, இன்றைய தினம் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய முக்கியமான 4 தோஷங்களை பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.